Hi students, this is Alex here. Exercise 4.4, question number 13. Draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at that point using the alternate segment theorem. So, we use the alternate segment theorem use a tangent. Now, we have a circle. That is radius 4.5 cm. So, we circle. Radius 4.5 cm. So, நம்ம சென்டரிங்க மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு ரேடியஸ் லைன் எடுத்துக்கலாம் சோ இது மாதிரி எடுத்தாச்சு சோ இந்த சென்டர் வந்து நம்ம o அப்படி எடுத்துக்கலாம் இது வந்து பாயிண்ட் a அப்படி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட் நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இடத்துல பாயிண்ட் b அப்புறம் இங்க பாயிண்ட் c எங்க வேணா சாய்ஸ் பண்ணலாம் இப்போ இத நம்ம ஜாயின் பண்ணப் போறோம் அதாவது இந்த a to b ஜாயின் பண்ணனும் அதுக்கு அப்புறம் இந்த bc ஜாயின் பண்ணனும் அப்புறம் இந்த ac ஜாயின் பண்ணனும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம காம்பஸ் வந்து b ல வச்சிட்டு ஒரு arc கட் பண்ணனும் அப்படி இப்போ அதே டைமென்ஷன இங்க a ல வச்சிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு arc வரையணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பஸ் இந்த இடத்துல வச்சு இது எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்கு அப்படினு பார்த்துட்டு அதே மாதிரி இங்க இருந்து இந்த ஆர்க்ல எந்த இடத்துல வருதோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ணனும் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் A வையும் இந்த ஆர்க் கட் பண்றத மீட்டிங் பாயிண்டே நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைனா ஜாயின் பண்ணனும் இது நம்ம XY அப்படினு எடுத்துக்கலாம் அந்த லைனை இந்த XY தான் வந்து நமக்கு தேவையான டான்ஜென்ட் சோ இதல பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இந்த ஆங்கிள் A BC வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் YAC சோ இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டான்ஜென்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிருப்போம்